ஒரே நாள்ல இவ்வளவு தேனா, இவ்வளவு தேனை எடுத்து என்னடா பண்ண போறீங்கன்னு கேட்டா சாப்பிடறதுக்குன்னு சொல்லிட்டேன்ல டேய், ஊர்ல இருக்க மொத்த தேனையும் எடுத்து முடிச்சிட்டீங்க, அடுத்து என்னடா பண்ணுவீங்கன்னு கேட்டா பாகிஸ்தான் போறோம் அப்படின்னு டேய், பாகிஸ்தான்ல தேன் இருக்கானு கேட்டா தேன் இருந்தா எடுத்துட்டு வருவோம், இல்லைனா அந்த நாட்டு பொண்ணுங்களை சைட் அடிச்சுட்டு வரோம் சொல்லிட்டு வளைச்சு வளைச்சு தேனை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. எப்படியே நல்ல மனசு பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் தேன் கொடுத்தாலும் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், வேற லெவலில் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து நம்ம டீம்ல இருந்து ஒரு பையன் இருப்பான், அவனுக்கு தேனிச்சோட தேனை எடுத்துட்டு வரேன், பார்க்கறதுக்கு அருமையா இருக்குன்னு டேய், எங்கடா அருமையா இருக்கு, பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கடா, இதே எப்படா சாப்பிட முடியும்னு கேட்டா தேனிச்சோட சும்மா சாப்பிட அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. போட்டி போட்டி தேன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாலும் அவனுக்கு தேனிச்சோட தானே தேன் எடுத்து கொடுத்தான், இரு நான் உனக்கு வானத்துல இருந்து தேன் எடுத்தாருன்னு சொல்லிட்டு வானத்துல இருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டான். டேய் வானத்துல இருந்து எப்படா தேன் எடுப்புன்னு கேட்டா வானத்துல இருப்பா, மரத்துல இருக்கிறதா வானத்துல இருக்க தேன் இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டான். டேய் எதுக்கடா இவ்வளவு தேன் எடுக்கீங்கன்னு கேட்டா சும்மா ஜாலிக்கு தான், என்ஜாய் பண்ணி சாப்பிடுறதா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான தேன் எடுத்துனால நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட்டா புளிய மரத்துல ஒரு தேன் இருக்குன்னு சொல்லி கூட்டி போயிட்டாங்க, அதோட கொப்ப வர பிக்க முடியல, தேன் சொட்ட சொட்ட கீழே விழ ஆரம்பிச்சிட்டு சின்ன பசங்க அந்த தேன் சொட்ட சொட்ட விழுதெல்லாம் கையில ஏந்தி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அந்த கொப்பை இழுத்து இழுத்து பக்கம் வரவே மாட்டேன்ட்டு கடைசியில் எப்படி ஒரு வழியா வந்துட்டு அப்புறம் என்ன தம்பிங்களாம் தேன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒன் டே எக்கச்சக்கமான தேன் சமா ஜாலியா போச்சு.